இறை அன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். ஆற்றின் ஒழுக்கி அரணிருக்க இல் வாழ்க்கை நூற்பாறை நோன்மை உடைத்து. வான்புகர் வள்ளுவருடைய அரும்பொருளை பாருங்க. மற்றவரை அறநெறியில் ஒழுக செய்வது தானும் அறந்தவராத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமுடைய வாழ்க்கையாகும். அதாங்க வாழ்க்கையில் வந்து நான் மட்டும் அறநெறியில் இல்லாமல் என்னை சார்ந்த மக்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் அந்த அறநெறியில் இழுத்துச் சென்றால் தவம் செய்கிறாங்க பாருங்கள் மிகப்பெரிய ஞானிகள் சித்தர்கள் அதைவிட மிகப்பெரிய வல்லமை நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்கிறார். என்ன வாழ்க்கைங்க? வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து துறவு வாழ்க்கை, முட்டும் துறந்தவன் முனிவன். ஆனால் இறைவன்கிட்ட போய் ஒரு அடியார் கேட்கும் பொழுது இல்லறத்தில் இருந்து கொண்டு எவன் ஒருவன் அறம் செய்கின்றானோ அவன்தான் மிகப்பெரிய ஞானி, அவன்தான் மிகப்பெரிய தவயோகி. ஏன்னா எல்லாத்தையும் வேணான்ட்டு சொல்லிட்டு போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா எல்லாத்தையும் வெறுத்துறோம்ல, வந்த பாசங்கள் உறவுகள் உணர்ச்சிகள் எல்லா சுவைகளும் கூட நம்ம விட்டுறோம். அது வந்து முற்றும் துறந்த நிலை. ஆனால் வாழ்க்கையில் நடத்துறதற்கு பாருங்கள் அது எவ்வளோ மிக மிக கடினமானதுன்று வாழ்க்கையை எட்டி பிடித்தவர்கள் அல்லது நம்முடைய பெரியோர்கள் சான்றோர்களை கேட்டினா தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா அறநெறியில் வாழும் பொழுது தான் மனிதனுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். துன்பங்கள், துயரங்கள், விருப்புகள், வெறுப்புகள். யாருக்காவது நம்ம நல்லா சொன்னோம்னு வச்சுங்க, இல்லை இல்லை நீங்கள் அவங்க சாதகமாக சொல்கிறீங்க. சரிப்பா நீ தான் அப்படி மாறிக்கப்போனா, இல்லை இல்லை நீங்கள் அவர் சார்ந்து பேசுகிறீங்க. இப்போ மனித வாழ்க்கை வந்து ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் வாழக்கூடியது. அதான் வந்து மூமியத்தா ஒரு கவிதையில் சொல்லுவாருங்க, நம்பிக்கை என்ற நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும், நெருப்பை கூட நிறுத்தி குமுறினால் நிராயுதபாணி ஆகிவிடும். எதுக்கு இந்த இடத்துல இதை சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் முதல் நம்பிக்கை வேணுங்க. நம்பிக்கையில்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். அதுலேயும் அறநெறியாக வாழ்கிறோம்னா நான் மட்டும் வாழ முடியாது. என்னை சார்ந்த மனைவி, என்னை சார்ந்த குழந்தைகள், என் சுற்றம் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இருக்கணும். இப்போ திருமண ஃபங்க்ஷனுக்கு இல்லை திருமணத்துக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா வீட்டில் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க, என்னை திருமணத்துக்கு கூப்பிட்றீங்க, அங்கே எல்லோரும் நகை போட்டு வருவாங்க, எல்லோரும் சேலை புதுசு புதுசாக போட்டு வருவாங்க, நம்மள்கிட்ட என்ன இருக்குது, இருக்கிறதே நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படிமா. அப்போ வாழ்க்கையில் இல்லறத்தில் வந்து அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இன்னமும் நிலை கொண்டு இருக்கிறது. அதுதான் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா சமூகத்தில் மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது. ஆக நம் வாழ்க்கையில் வந்து நம்மால் முடிந்தவரை அறநிலையில் ஒழுக்கத்துடன் உண்மையாக வாழணும், நம்மை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கணும். ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நூற்பாறை நோன்மை உடைத்து. நன்றி, வணக்கம். அறம் ஒளி சிவமயம், கோவிந்தன். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.